ஹாய் எவ்ரிபன், ஹாப்பி சண்டே ஸ்கூல் டே சில்ட்ரன்ஸ். உங்கள் எல்லாருக்கும் இனிய ஞாயிறு பள்ளி தின நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். ஸ்ட்ரிக்ட் வே வி கோயிங் டு நோ அபவுட் ஹூ இஸ் த ஃபவுண்டர் ஆஃப் சண்டே ஸ்கூல். யார் இந்த சண்டே ஸ்கூலை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். யார் இந்த இறக்கவ தெரியுமா? சில பேர் சொல்கிறீங்க, சில பேருக்கு தெரியல, தப்பாக சொல்கிறீங்க. ஓகே, தெரியலன்னா பரவாயில்ல, இப்போ இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம். யார் தெரியுமா? ராபர்ட் ரேக்ஸ் அப்படின்றவர் தான் சண்டே ஸ்கூலை ஆரம்பித்தார். அவர் 1780 ஆரம்பித்தார். நவம்பர் மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமையை சண்டே ஸ்கூல் தினமாக என்ன பண்ணுறோம், கொண்டாடுறோம். ஓகேவா? அவர் வந்து முதல்ல ஜெயில் மினிஸ்ட்ரியை தான் செஞ்சுட்டு இருந்தாராம், சரியா? ஜெயில் மினிஸ்ட்ரி பண்ணிகிட்டு இருந்தவர் ஒரு நாள் வந்து ஒரு லண்டனில் இருக்க ஒரு சின்ன ஒரு ஸ்லம் ஏரியான்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி ஒரு ஏரியாவுக்கு போகிறாரு. அங்கே போனால் அங்கே இருக்க சில்ட்ரன்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்களோ, ரொம்ப இன்னசென்ட் சில்ட்ரன்ஸ். அவங்களுக்கு அங்கே ட்ரைனேஜ் வாட்டர் ஓடிட்டுருக்கு, அந்த வாட்டரை ஒருத்தர் மேலே ஒருத்தர் தெரிஞ்சு என்ன பண்ணுறாங்க, விளையாடிட்டுருக்காங்க. அங்கே இருக்க நிறைய பேர் வந்து குடிக்கி அடிமைப்பட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே இருக்க லேடிஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, ஐயோ நம்மளுடைய பிள்ளைங்களோட வாழ்க்கைலாம் என்னாகுமோ, இந்த மாதிரி ஒரு சேரியில் வந்து நம்ம மாட்டிக்கிட்டோமேன்னு சொல்லி ஒரே அழுகையும் புலம்பலுமாக இருக்குது. இதெல்லாம் பார்த்த ராபர்ட் ரேக்ஸுக்கு ரொம்ப மன வருத்தம் ஆகிடுச்சு. இதெல்லாம் சரி பண்ணோன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி ராபர்ட் ரேக்ஸ் யோசிக்கிறார். முதல்ல இந்த பிள்ளைங்களை பார்த்தார், அவருக்கு ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. நம்மளெல்லாம் அம்மா வந்து டர்ட்டி வாட்டரில் கை வச்சா என்ன பண்ணுவாங்க, அடிப்பாங்க இல்லையா, தப்பு அதை தொடாத, டிசீஸ் வந்துடும், சுரம் வந்துடும் சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி அவங்க பிள்ளைங்களை என்ன பண்ண முடியல, ஸ்டாப் பண்ண முடியல. ஏன்னா அவங்க வீட்டு சுற்றி ட்ரைனேஜ் வாட்டர் தான் என்ன பண்ணுது, ஓடிட்டுருக்கு. ரோட்டில் நடந்தாலே ஃபுல்லாக வந்து ட்ரைனேஜ் வாட்டர் தான். இப்போ கூட சென்னையில் நிறைய மழை வந்ததுனால அங்கங்கே என்னவா இருக்குது, தண்ணியெல்லாம் என்ன பண்ணியிருக்கு, தேங்கி நிற்குது இல்லையா. அதனால நிறைய ஃபீவர் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது இல்லையா. அந்த மாதிரி தண்ணியில் நம்ம கால் வச்சு நடக்கும்போது நிறைய பேரோட காலில் புண்ணெல்லாம் என்ன பண்ணும், வரும் இல்லையா. அப்போ என்ன பண்ணணும், நம்ம எங்கன்னா வெளில போயிட்டு வந்தோன்னா லெக்ஸை சுத்தமாக என்ன பண்ணணும், வாஷ் பண்ணணும் சில்ட்ரன்ஸ். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சொல்கிறதுக்கு அங்கே யாருமே இல்லை, ஏன்னா அந்த ஜனங்களுக்கு எதுவுமே வந்து தெரியல. ஸோ நம்ம ராபர்ட் ரேக்ஸ் என்ன பண்ணார், ஓகே ஃபஸ்ட்டு இந்த சில்ட்ரன்ஸை தான் நம்மளுடைய டார்கெட், இவங்கள தான் நம்ம பிடிக்கணும்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, பார்க்குறாரு. ஆனால் அந்த பசங்களுக்கு பார்த்திங்கன்னா 6 வேலை, அவங்களும் வந்து ஃபேக்ட்ரிஸில் போய் என்ன பண்ணுறாங்க, வேலை செய்கிறாங்க. அந்த டைமில் அதெல்லாம் ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி, இப்போல்லாம் சில்ட்ரன்ஸ் எல்லாம் என்ன பண்ணக்கூடாது, வேலைக்கு போகக்கூடாது. சில்ட்ரனாக இருந்தால் என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது சரியா. இது வந்து சட்டப்படி குற்றம் சரியா. அதனால என்ன பண்ணாங்க அவங்க, ஆனால் அந்த டைமில் அது கிடையாதுன்றதுனால அவங்க நிறைய சில்ட்ரன் ஒர்க்கர்ஸ் இருந்தாங்க, அவங்களாம் போயிட்டு ஒர்க் பண்ணிட்டு வருவாங்களாம். 6 வேலை செய்வாங்களாம், ஸ்கூல்லாம் போக மாட்டாங்க, படிக்கிற அறிவெல்லாம் கிடையாது. 7 ஒரே ஒரு நாள் சண்டே மட்டும்தான் ஃப்ரீ. அப்போது இந்த ராபர்ட் ரேக்ஸ் என்ன பண்ணாராம், ஒரு பிளான் போட்டாராம், என்னெல்லாம் பண்ணணும், பசங்க இதுக்கு ஒரு சண்டே ஸ்கூல் எடுக்கணும்னா அந்த அந்த ரூம் எப்படி இருக்கணும், அது எவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்கணும், என்னென்ன பிளான் பண்ணணும், என்ன மாதிரியான கிளாஸஸ் அவங்களுக்கு எடுக்கணும்னு சொல்லி நிறைய என்ன பண்ணாராம், எழுதி வச்சாராம். அவர் கூட சில ப்ரொஃபஸர்ஸ் டீச்சர்ஸ் எல்லாம் என்ன பண்ணாராம், சேர்த்துக்கிட்டாராம். ஒரு டீம் மாதிரி ஃபார்ம் பண்ணாங்களாம். ஃபார்ம் பண்ணி அங்கே இருந்த ஸ்லம் ஏரியாவில் ஒரு சண்டே ஸ்கூல் எடுக்கணும்னா எப்படியெல்லாம் எடுக்கணும், என்ன மாதிரி ஸ்டோரிஸ் எடுத்தால் அவங்களுக்கு புரியும், ஏன்னா அவங்க எதுவுமே வந்து படிக்கல. அவங்களுக்கு படிக்காதவங்கக்கிட்ட நிறைய விஷயத்த நம்ம சொல்லும் போது ஒரு கதை மாதிரி சொன்னால் தான் அவங்களுக்கு ஈஸியாக போய் என்ன ஆகும், மனசில் தாங்கும். அதனால் நிறைய விஷயங்களை அவர் யோசித்து என்ன பண்ணாராம், பிளான் போட்டாராம். அதுக்கப்புறம் 10 அவங்களாம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எல்லாருக்கிட்டையும் போய் என்ன பண்ணிட்டு வந்தாராம், சொல்லிட்டு வந்தாராம், இந்த மாதிரி 10 சண்டே ஸ்கூல் இருக்குது தம்பி, வந்துரு தங்கச்சி வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாராம், சொல்லிட்டு வந்தாராம். அந்த பசங்களும் சண்டே எப்போ வரும் எப்போ வரும்னு வெயிட் பண்ணி 10 எல்லாரும் வந்துட்டாங்களாம். வந்ததுக்கப்புறம் பார்த்தா முதல்ல அவர் என்ன பண்ண சொல்லி கொடுத்தாராம், ஆண்டவரை பற்றி சொல்லி கொடுத்தாராம், ஜீசஸ் யார் தெரியுமா அப்படின்னு என்ன பண்ணாராம், சொல்லி கொடுத்தாராம். இசப்பா என்னெல்லாம் பண்ணாங்க, இசப்பா எப்படி இந்த உலகத்தை படைச்சாங்க அப்படியெல்லாம் சொல்லி என்ன பண்ணாராம், சொல்லி கொடுத்தாராம். ஏன்னா பைபிளில் ஒரு வசனம் சொல்லுது, என்ன சொல்லுங்கள், முதலாவது யாரை தேடணும், தேவனுடைய ராஜ்யத்தை தேடணும் இல்லையா. அதனால் ஃபஸ்ட்டு காடை என்ன பண்ணாங்க, அவங்க சொல்லி கொடுத்தாங்களாம். அடுத்தது என்ன பண்ணாங்களாம், ஒரு வர்ஷிப் சண்டே சர்வீஸ் நம்ம சர்ச்சிலலாம் நடத்துவாங்கல்ல, அது மாதிரி ஒரு சர்வீஸ் என்ன பண்ணாங்களாம், எங்களுக்காக அவர் என்ன பண்ணாரோ நடத்தினாரோ, ஒரு துதி, ஒரு ஆராதனை, ஒரு காங்கிரிகேஷனல் ப்ரேயர் அவங்க என்ன பண்ணாங்களாம், பண்ணாங்களாம்.
ஃபஸ்ட்டு இந்த சண்டே ஸ்கூலுக்கு வெறும் சின்ன பசங்க மட்டும்தான் வந்தாங்க, சரியா பாய்ஸ் மட்டும்தான் வந்தாங்களாம். அதுக்கப்புறம் போக போக தான் கேர்ள்ஸ் எல்லாம் வந்து அந்த சண்டே ஸ்கூலில் சேர்ந்தாங்களாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணாரா, இந்த 1 மணி 12 மணி ஆனதும் லஞ்சுக்கு அமுச்சுருவாரா, நீங்கள் போய் சாப்பிட்டு வந்துடுங்க வீட்டில்னு சொல்லி அமுச்சுருவாரா. அதுக்கப்புறம் 1 மணிக்கு எல்லோரும் ரிட்டர்ன் வந்துவாங்க. வந்ததுக்கப்புறமா அவங்களுக்கு ஸ்கூல் புக்ஸ் எல்லாம் என்ன பண்ணாங்களாம் வச்சு எஜுகேஷன் சொல்லி கொடுத்தாங்க. அந்த டைமில் நிறைய ப்ரொஃபஸர்ஸ் டீச்சர்ஸ் எல்லாம் அவங்களுக்கு வந்து உதவி செஞ்சாங்களாம், சரியா. அந்த பசங்களும் நிறைய வார்த்தைகள், புதிய நம்மளுக்கு படிப்பில் சொல்லி கொடுக்குற நிறைய காரியங்களை, அவங்க கணக்கு இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் அவங்க சண்டே ஸ்கூல் மூலமா எஜுகேஷன் அவங்களுக்கு சென்றடைஞ்சது. அதுக்கு காரணம் யார், நம்ம ராபர்ட் ரேக்ஸ். அவரால் தான் என்னவாச்சு, அவங்களுக்குலாம் எஜுகேஷன் எழுத படிக்க அங்கே தான் கற்றுக்கிட்டாங்களாம். அதுக்கப்புறம் 5 மணிக்கு அவங்கள வீட்டுக்கு அமுச்சிருவாங்க. 1 o'clockலேருந்து 5 o'clock வரைக்கும் அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் படிப்பை மட்டும்தான் என்ன பண்ணாங்க, கற்றுக்கொண்டு வீட்டுக்கு போவாங்களாம். அதுக்கப்புறம் 6 நாள் மறுபடியும் எப்பவும் போல் அவங்களுடைய வாழ்க்கையில் வேலைக்கு சென்றாங்க. இது 3 வருஷம் தொடர்ந்து நடந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்புறம் என்ன பண்ணாரா, ராபர்ட் ரேக்ஸ் ஒரு கட்டுரை எழுதுகிறாராம். அந்த காம்ப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா, இந்த சண்டே ஸ்கூலில் வந்த சில்ட்ரன்ஸ் எல்லாம் எப்படி இருந்தாங்க, முதல்ல ட்ரைனேஜ் வாட்டர் இருக்கும், நல்ல வாட்டர் இருக்கும், அவங்களுக்கு என்ன தெரியல, இதில் எதில் விளையாடணும் எதில் விளையாடக்கூடாது, இதோட பின் விளைவுகள்லாம் என்ன எதுவுமே தெரியாமல் வந்தாங்க. ஆனால் அவங்க சண்டே ஸ்கூல் வந்ததும் ஆண்டவருடைய அன்பை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்களுக்குள்ளே நிறைய மாற்றங்கள் வந்துச்சு. நல்ல ட்ரெஸ் எப்படி போடணும், எவ்வளோ நீட்டாக நம்ம ரெடி ஆகணும், எப்படி மற்றவங்க கிட்டே பேசணும், என்ன மாதிரி வார்த்தைகளில் பேசணும், எழுத படிக்க கற்றுக்கிட்டாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்களுக்குள்ளே ஏற்பட்ட நிறைய மாற்றங்களை என்ன பண்ணாரா, ஒரு கட்டுரையாக எழுத ஆரம்பித்தாராம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பசங்க பொண்ணுங்க தான் சண்டே ஸ்கூல் வந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மாங்கெல்லாம் பசங்களுடைய மாற்றத்தை பார்த்து சண்டே ஸ்கூலில் தேடி வர ஆரம்பித்தாங்களாம். அவங்க ஒரு வர்ஷிப் பண்ணுவாங்க, காங்கிரிகேஷன் சண்டே ஸ்கூல் முடிஞ்சதும் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு ஆராதனை பண்ணுவாங்க. ஒரு சர்ச்சு சர்வீஸ் நடக்கும்னு சொன்னாலையா, அந்த ஆராதனையில் வந்து அவங்க அவங்களுடைய அப்பா அம்மாங்களும் வந்து என்ன பண்ணாங்களாம், கலந்து கொண்டாங்களாம். பார்த்தீங்களா, ஒரு சண்டே ஸ்கூல் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய மாற்றத்தை அவங்களுக்குள்ள உருவாக்கியிருக்கு இல்லையா. அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்த ராபர்ட் ஃபேக்ஸ் என்ன பண்ணியிருக்காரு, செஞ்சு காட்டியிருக்காரு. இந்த கட்டுரையை எழுதி ஒரு நியூஸ் பேப்பரில் அவர் எழுதி வெளியிட்டதும் அநேக ஜனங்கள் இங்கிலாண்டில் இருக்க எல்லாருக்கும் அந்த நியூஸ் பேப்பர் போய் சென்றடைது. அதை படிக்கிற எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, ஓ இது நல்ல ஆலோசனையாக இருக்குது, நம்ம இத்தனை நாளாக நம்ம இந்த சிறுவர்களை கவனிக்காமல் போயிட்டோமே அப்படின்னு சொல்லி முதல்ல இந்த சண்டே ஸ்கூலை நம்மளும் தொடங்கணும், அவர் என்னெல்லாம் செஞ்சேன் அப்படின்றத அந்த கட்டுரையில் எழுதியிருந்தார். அதை பேஸ் பண்ணி எல்லாரும் சண்டே ஸ்கூல் எடுக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அறிவு சபைகளில், அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்லம் ஏரியாஸில் நல்ல பாரத்தோடு என்ன பண்ணாங்க, எடுக்க ஆரம்பித்தாங்க. கிட்டத்தட்ட 4000 சண்டே ஸ்கூல் சென்டர்ஸ் வந்து உருவாச்சு. அதில் நிறைய பேர் என்ன பண்ணாங்க, ஆண்டவருடைய நாமத்தை தெரிஞ்சுக்கிட்டாங்க, ப்ளஸ் அவங்க எஜுகேஷனும் அங்கே வந்து என்ன பண்ணாங்க, கற்றுக்கிட்டாங்க. அதனால தான் லண்டன் வந்து என்னவாச்சு, நிறைய டெவலப்மெண்ட் அங்கே அதனால் க்ரியேட் ஆச்சு. இது எல்லாமே 19th century ராபர்ட் ரேக்ஸ் செஞ்சுருக்காரு.